அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விடல அப்படின்னா, பேங்க்ல வந்து எப்படி வந்து பணம் எடுக்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அந்த ஜலான் வந்து எப்படி ஃபில்அப் பண்றதுன்னா ஃபுல்லா வந்து கிளியரா பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து பார்க்கறதுன்னா பேங்க்ல போயிட்டு எப்படி அந்த ஜலான் வந்து ஃபில் பண்ண தெரியாது. நிறைய பேருக்கு எப்படி வந்து ஃபுல்லா வந்து ஃபில் பண்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பேங்க் போயிருப்பாங்க. நிறைய பேர் போயிட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் எழுதிருவீங்க, இந்த இடத்துல அமௌண்ட் கட்டாக போட்டுருவீங்க. இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நிறைய பேர்ட்ட இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து தவிர்த்துடலாம். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து பணம் எடுக்கலாம், யார்கிட்டையும் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ண கொடுக்காம. சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ இருக்கலாம். இப்போ பார்த்தோம்னா பஞ்சாப் நேஷனலோட பேங்க் தான், பேங்க் ஜலான் தான் வச்சுருக்கோம். பஞ்சாப் நேஷனல் ஜலான் வச்சுருக்கோம். இந்த பேங்க் மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், ஐஓபி பேங்க், எல்லா பேங்குமே பார்த்தோம்னா இந்த மெத்தடில் தான் இருக்கும். எல்லா ஜலானுமே இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ டேட் இருக்கு பாருங்கள், டேட் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். என்றைக்கு வந்து நம்ம பணம் எடுக்கிறோமோ அந்த டேட் வந்து போட்டுக்குவோம். இப்போ வந்து நான் டேட் வந்து போட்டுக்கிறேன். இப்போ அதை போட்டோன்னே 22/11 போட்டோன்னே ஒரு ஸ்லாஸ் விட்டுருங்க. ஸ்லாஸ் விட்டு 20 இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2022 போடணும். ஃபஸ்ட்டு அதுதான் ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து மணியால் கன்வெர்ட் பண்ணணும். பே டு செல் ப்ளஸ் சம் ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இந்த டேஷில் வந்து எவ்வளோ வந்து பணம் எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும், மணியாக கன்வெர்ட் பண்ணணும் வேர்ட்ஸால். இப்போ வந்து நான் 2000 வந்து எடுக்க போகிறேன். இப்போ நான் 2000 வந்து அமௌண்ட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2000 அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து 2000 ஒன்லின்னு எழுதணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தமிழில் எழுதிக்கலாம். 2000 மட்டும் அப்படியும் போட்டால் போதும். இப்போ வந்து 2000 ஒன்லின்னு போட்டுறேன் நான். டூ தௌசண்ட் ஒன்லி அப்படின்னு பண்ணே போட்டாவது போதும். வேறு எதுவுமே போய் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. நீங்கள் பெரிய அமௌண்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே உள்ள டேஷ்போர்டே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல டெபிட் மை அவர் சேவிங் ஃபண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இந்த பாக்ஸில் வந்து ஃபில்அப் பண்ணணும். இந்த பாக்ஸுக்குள்ளாடி சின்னமாக ஃபில்அப் பண்ணுங்கள். நான் சாம்பிளுக்கு ஒரு நம்பரை ஃபில்அப் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட நம்பரை கரெக்டாக பேங்க் நம்பரை போட்டுருங்க. இந்த மாதிரி சின்னமாக உள்ளாடி ஃபில்அப் பண்ணுங்கள். அப்போ தான் பேங்கில் வந்து டைப் பண்ணால் ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்து பார்க்கவும் தெளிவாக இருக்கும். அப்புறம் அந்த இது ஃபில்அப் பண்ணோன்னே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிக்னேச்சர் ஆஃப் ஹோல்டர் நேம் இருக்கும். யார் வந்து இப்போ என்னோட பேங்க் பாஸ்புக் நான் வச்சுருக்கேன்னா இப்போ நான் மட்டும் தான் பணம் எடுக்க முடியும். இப்போ என்னோடய இதை வந்து நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணி நீங்கள் எடுக்க முடியாது. என்னோடய சிக்னேச்சர் இருந்துச்சுன்னா உங்கள் பேங்க் மேனேஜர் வந்து உங்களை தெரியும்னா ஈஸியாக நீங்கள் அவங்க தெரிஞ்சதுனால எடுத்துக்கலாம். இல்லைனா யாருனாலும் எடுக்க முடியாது. இப்போ என்னோடய பேங்க் பாஸ்புக்கில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நான் மட்டும்தான் எடுக்க முடியும், வேற ஆள் யாரும் எடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிறேன், வேறு யாரும் எடுக்க முடியாது. அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யார் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் எடுக்கலாம், வேறு யாரும் எடுக்க முடியாது. உங்களோட அக்கௌண்ட்டை வச்சு வேற ஆள் யாரும் எடுக்க முடியாது. உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் போட்டு நீங்கள் உங்கள் தெரிஞ்ச ஆஃபீஸராக இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வேறு எந்த மாதிரியும் நீங்கள் எடுக்கவே முடியாது. இப்போ வந்து சிக்னேச்சர் ஆஃப் ஹோல்டர்னு இருக்கு பதிலாக இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டிருப்பீங்க. அந்த சிக்னேச்சர் வந்து இங்கே கரெக்டாக போட்டுருங்க. உங்களோட சிக்னேச்சரை கரெக்டாக போட்டுருங்க. அப்படி வந்து உங்களால் சிக்னேச்சர் போடலாம்னா தம்பு கைரேகை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு இருக்குது பார்த்தீங்களா. கீழே வந்து எந்த ஒரு காலமுமே நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. இது கீழே உள்ள எந்த இதுவும் நம்ம மேலே ஃபில் பண்ணது மட்டும்தான். அப்படியே நம்ம பேங்க் பேஜ் வந்து நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் எப்படி போட்டிங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்லேயும் போட்டுக்கோங்க. பேக்கில் போட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸர்கிட்ட கொண்டே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும், எல்லா பேங்க்லேயுமே இந்த மாதிரி தான். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.